யோபினுடைய புஸ்தகம் 34 20 வசனத்திலே இப்படி நாம் வாசிக்கிறோம், காணாத கையினால் பலவந்தர் அழிந்து போவார்கள். கர்த்தருடைய கரத்தை நாம் உணர்ந்தாலும் உணராவிட்டாலும், கர்த்தருடைய கரத்தை நாம் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும், நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து கிரியை செய்கிற தெய்வமாயிருக்கிறார். யோபு அழகா இதை உணர்ந்து சொல்லுகிறார், காணாத கையினால் பலவந்தர் அழிந்து போகிறார்கள். ஆங்கிலத்தில் ஒரு மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுகிறது, We know that God is working behind the scene. நாம் பார்க்கிற இந்த சம்பவங்கள் காரியங்களுக்கு பின்னாக தேவனாகிய கர்த்தர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் இந்த பகுதியில் நாம் வாசிக்கிறோம். இது காண முடியாத தேவனுடைய கரம், the hand that cannot be seen but that can be felt. ஆனால் நம்மால் உணர முடியும், கர்த்தருடைய கரம் பின்னாக இருந்து நம்முடைய வாழ்க்கையில அது கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மேலும் கீழுமாய் போகும். Our life situations will go up and down. Sometimes we will be really high, sometimes we will be really low. ஒரு நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கை நேரம் ரொம்ப உயர்ந்து ரொம்ப மேன்மையா இருக்கும், ஒரு நேரம் சில நேரம் எப்படி இருக்கும், தாழ்ந்து போன மாதிரி இருக்கும். கர்த்தருடைய கிரியையிலே அதை நம்ம பார்க்கிறோம், இயற்கையில அதை பார்க்கிறோம். இயற்கையில என்ன பார்க்கணும், எல்லாமே மலைகளாய் கர்த்தர் செய்யவில்லை, மலையும் உண்டு பள்ளத்தாக்கும் உண்டு. ஹல்லேலூயா. மலையும் உண்டு பள்ளத்தாக்கும் உண்டு. ஆனால் தேவ பிள்ளைகள் ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும், என்னவென்று சொன்னால் அவருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கரம் தொடர்ந்து கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. God's hand is constantly at work in our life, even if we don't acknowledge His presence. அவர் இருக்கிறார் என்பதை நாம் அறிக்கை செய்யாவிட்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், அவரை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கரம் தொடர்ந்து கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. காணாத கை காண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. காண முடியல ஆண்டவரே, என் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை பார்த்தா நான் எங்கேயோ தனியா இருக்கிறது போல நான் உணர்கிறேன். ஆனால் வார்த்தை சொல்லுகிறது, காணாத அந்த கை என்னுடைய வாழ்க்கையில தொடர்ந்து கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. யோபு என்ற ஒரு மனுஷனை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த யோபை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், இந்த யோபை குறித்து கர்த்தர் சொல்ற சாட்சி, மனுஷன் கொடுக்கிற சாட்சி அல்ல, இட் இஸ் அ டெஸ்டிமனி ஆஃப் காட், தேவன் கொடுக்கிற சாட்சி. யோபின் புஸ்தகம் 1:8 இப்படி வாசிக்கிறோம், கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாகிய அவனை போல பூமியிலும் ஒருவனும் இல்லை என்ற அழகான ஒரு சாட்சி பாருங்க. தேவன் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், நம்மை உள்ளும் புறமும் அறிந்த தேவன், God who knows us inside out, நம்முடைய நோக்கங்களை அறிந்தவர், எண்ணங்களை அறிந்தவர், ரகசியங்களை அறிந்தவர், அப்படிப்பட்ட தேவன் யோபுவை குறித்து சொல்லுகிற காரியம் என்ன, என் தாசனாகிய யோபு எப்படிப்பட்டவன், அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன், அவன் பொல்லாப்புக்கு விலகிறவனுமாய் இருக்கிறான். அது மாத்திரமல்ல, இவனை போல பூமியில் என்ன ஒரு சாட்சி, அப்படிப்பட்ட சாட்சியை நான் பெற வேண்டும் என்று விரும்ப வேண்டும். ஒரு மனுஷனை கர்த்தர் கொடுவோம், நம்ம கொடுப்பா கொடுக்க மாட்டாரா? அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. வேதம் அழகா சொல்லுகிறது, நம்முடைய தேவன் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. யோபு வாழ்ந்த காலத்திலே பரிசுத்தாவியானுடைய உதவி அநேகருக்கு இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட காலத்திலே இப்படி ஒரு சாட்சியை ஒரு மனிதன் பெறுவான் என்று சொன்னால், கிருபையின் காலத்திலே ஆவியானவருடைய காலத்திலே நீங்களும் நாடும் இந்த சாட்சியை விரும்பினால் நிச்சயமாய் கர்த்தர் இந்த சாட்சியை கொடுப்பார். First is the desire, நம்முடைய வாஞ்சை, நம்முடைய விருப்பம். ஆண்டவரே, யோபை குறித்து சொன்னது என்னை குறித்து சொல்லும்படி நான் விரும்புகிறேன் ஆண்டவரே என்று விரும்புவோம், கர்த்தர் அதை வாய்க்க செய்வார். கர்த்தர் சாத்தானிடத்தில் சொல்றாரு, சாத்தானுடைய பதில் என்ன? யோபு 1:11 இப்படி வாசிக்கிறோம், ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உமை தூஷிக்கானோ பாரும் என்றான். சாத்தானுக்கு என்ன ஒரு எரிச்சல் பாருங்களேன், கத்தர் ஒரு சாட்சியை சொல்றாரு, பிசாசுக்கு அப்படியே எரியுது. ஏன் அப்படின்னு சொன்னா தேவனுக்கு பயப்படுகிற சாத்தானை பத்தி கண்டுக்கவே மாட்டான். ஏன்னு சொன்னா அவன் கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன். சொன்ன உடனே சாத்தான் சொல்லுகிறான், சாத்தானுடைய பதில் என்ன? ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி
அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் தொடுவீரானால் அப்ப அவன் என்ன பண்ணுவான்? உம்முடைய முகத்துக்கு எதிரே உமை தூஷிப்பான். ஸ்ட்ரெச் யுவர் ஹேண்ட் அண்ட் ஸ்ட்ரைக் எவ்ரி திங் ஹி ஹேஸ், ஐ பெட் ஹி வில் கர்ஸ் யூ டு யுவர் ஃபேஸ். ஆங்கில இந்த மொழிபெயர்ப்பில் என்ன சொல்றது? சாத்தான் சொல்றான்னா, நான் வந்து பந்தயம் வச்சுக்கிறேன், நான் சொல்ற நான் பந்தயம் வேணா வைக்கிறேன், கண்டிப்பா அவன் என்ன பண்ணுவான், யோபு உம்முடைய முகத்துக்கு நேராக உமை தூஷிப்பான் என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். இதுல ஒரு வார்த்தை மட்டும் என்ன மனசு தொட்டுச்சு, அவனை தொட்டா அவன் தூஷிப்பான், தொடாத வரைக்கும் துதிப்பான். As long as he is not touched, he will praise. The moment he is touched, he will curse. எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? எல்லாம் சுமூகமாய் போகும் வரைக்கும், எல்லாம் நல்லா போற வரைக்கும் பயங்கர துதி பயங்கர ஆராதனை. தொட்டா போதும், அவனை டச் பண்ணா போதும், அவனுக்கு ஒரு இழப்பு வந்தா போதும், அவனுக்கு ஒரு கஷ்டம் வந்தா போதும், அவனுக்கு வேதனை வந்தா போதும், இந்த ஆண்டவரை பின்பற்றி எனக்கு என்ன கிடைத்தது என்று சொல்லுகிற அநேக மக்கள் தான் இன்றைக்கு உண்டு. சாத்தான் சொல்றான், நான் சவால் விடுறேன் அப்படிங்கிறான், நான் பந்தயம் கட்டுறேன் அப்படின்றான். என்ன பெட் பண்றாரா? இந்த யோபுனுடைய காரியங்களை நீர் தொடுவீர் என்றால் அவன் என்ன பண்ணுவானா, உம்முடைய முகத்துக்கு நேராக உமை தூஷிப்பான். இதை யோசிக்கும் போது, தொட்டா தூஷிப்பான், தொடாத வரைக்கும் துதிப்பான். சில இடங்களில நம்ம ஊர்ல நிறைய அந்த செடி இருக்குது, அது பேர் என்னங்க? தொட்டா சினிங்கி. அழகா இருக்கும் நம்ம தொடறது வரைக்கும், தொட்டிங்கன்னா அப்படியே என்ன பண்ணிக்கும், என்ன தொட்டுட்டல அப்படின்னு அப்படியே ஓடிடும். நாம எப்படி இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில சகலமும் நன்மையாய் நடக்கிற வரைக்கும், எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்கிற வரைக்கும், உன் ஜபத்தை கேட்டு கர்த்தர் எல்லாம் செய்கிற வரைக்கும், தேவனை துதிக்கிறவனாய் நாம் இருக்கிறோம். அப்பொழுது துதிப்பது ஒரு பெரிய காரியம் அல்ல, யார் வேண்டுமானாலும் அதை செய்வார்கள். ஆனால் கர்த்தருடைய கரம் நீட்டப்பட்டு உனக்குரிய சில காரியங்களை கர்த்தர் தொடும் பொழுது நீ துதிப்பாயோ? நீ துதிப்பாயோ? Will still will you worship God if God will extend his hand and touch you? ஒரு சிலருடைய வாழ்க்கையில அவர்கள் நேசித்த சிலர் அவருடைய வாழ்க்கை விட்டு பிரிந்து போகும்போது, அல்லது ரொம்ப நேசிக்கிற ஒருவர் மறித்து போகும்போது, அன்னைக்கு அவங்க ஆண்டவரை விட்டு நிறைய பேர் தூரம் போயிடுறாங்க. சொல்றாங்க, நான் இவ்வளோ நேசித்தேனே, இவ்வளோ நேசித்தேனே. ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் உள்ள எந்த நபர் மேலும் நீங்கள் வைக்கிற அன்பு கர்த்தர் மேல் வைக்கிற அன்பை விட குறைவாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். Whoever is the person on this earth, இந்த உலகத்தில் உள்ள எந்த மனுஷனா இருக்கட்டும், அவன் ரொம்ப நெருக்கமா இருக்கட்டும், உங்களுக்கு உயிரை கொடுக்கிற நண்பரா இருக்கட்டும், ஆனாலும் அவர் மேல் வைக்கிற அன்பு தேவன் பேரில் நீங்கள் வைத்திருக்கிற அன்பை காட்டிலும் குறைந்ததாகவே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய அன்பு தேவன் மேல் நிரந்தரமா இருக்க முடியும். ஓ, ரொம்ப நெருக்கமா இருந்தா, ரொம்ப அன்பு வச்ச, போயிட்டாங்க, பிரிந்து போயிட்டாங்க, அதனாலே நான் சோர்ந்து போனேன். எத்தனை பேர் அப்படி நம்ம கேட்கிறோம்? தொட்டா தூஷிப்பான், தொட்டா என்ன பண்ணுவான், தூஷிப்பான். என்ன, இந்த ஆண்டவர் நான் இவ்வளவு நேசித்தேன், இவ்வளவு நான் ஆண்டவருக்கு பின் சென்றேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இந்த கஷ்டம் வந்து விட்டதே. அல்ல, நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? இந்த தேவன் என்ன செய்தாலும் அதை நன்மைக்கு ஏதுவாகத்தான் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில தேவன் எதை செய்தாலும் அதை நன்மைக்காக மாத்திரம்தான் செய்கிற தேவன் அவர். ஒருவேளை குறுகிய காலத்திலே அது கசப்பா இருக்கும், குறுகிய காலத்திலே கஷ்டமா இருக்கும், குறுகிய காலத்திலே வேதனை அளிக்கிறதா இருக்கும், ஆனால் முடிவு சம்பூர்ணமா இருக்கும். ஏனென்று சொன்னால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை நம்மை நடத்தி கொண்டு போகிறார். யோசிப்பு என்ற 17 வயது வாலிபன், அவங்க அப்பாவுக்கு ரொம்ப இஷ்டம், உனக்கு என்ன சொன்ன, வயசான காலத்துல பிறந்தவன். Joseph was born to his father in a very late stage, so he loved him so much. Joseph in mele avanga appa adhigamana anbu veithar, Josephum avanga appa mele adhigamana anbu veithar. Edhu sonnala appa 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 nu solli ellame appa kitta avan odi pogiravanai kaanapattan. Anal oru naal avan thagappanidathilirundhu pirikkapattan. He was separated from his father. Vedam solugirathu oru naalum Joseph கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுக்கவில்லை. ஒரு வாலிபன், he was a young man and he needed that love and affection.
அவனுக்கு அந்த அன்பு தேவைப்பட்டது, அவனுக்கு அந்த பாதுகாப்பு தேவைப்பட்டது, அவனுக்கு அந்த அரவணைப்பு தேவைப்பட்டது. ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையிலே தான் நேசித்த தகப்பனிடத்திலிருந்து அவன் பிரிக்கப்பட்ட போது அவன் தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கவில்லை. அவன் தனக்கு தேவன் ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து கர்த்தர் மேல் விசுவாசம் உள்ளவனாய் காணப்பட்டான். இங்க நம்ம என்ன பண்றோம்? ஒரு சின்ன பின்னடைவு நம்முடைய வாழ்க்கையில வந்த உடனே, ஏண்டவரே எனக்கு மட்டும், ஏன் ஆண்டவரே இந்த துக்கம் எனக்கு மட்டும், ஏன் ஆண்டவரே இந்த துன்பம் எனக்கு மட்டும் என்று கேள்வி கேட்கிறோம். ஆனால் இந்த யோசேப்பு ஒரு நாளும் ஒரு கேள்வியும் கேட்கவில்லை. தேவன் செய்வது எல்லாமே நேர்த்தியாய் செய்வார் என்று விசுவாசித்து பொறுமையோடு காத்துக்கொண்டிருந்தான். We need patience. யோபினுடைய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன? யோபினுடைய பொறுமை, யோபினுடைய பொறுமை. ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதனுடைய முடிவு உடனே நமக்கு தெரியாது. அவர் சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ ஞானியாயிருக்கிறார். அவர் செய்கிறது எல்லாமே நேர்த்தியாய் செய்வார். ஏற்ற வேளையில ஏற்ற காரியங்களை செய்கிற தேவன் நம்முடைய தேவன். யோசேப்பினுடைய வாழ்க்கையில தகப்பனை விட்டு பிரிக்கப்பட்டான். பிரிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, பிரிவை கூட தாங்கிக் கொள்ளலாம். ஆனா துரோகம் சொல்லுவாங்க, மற்றதெல்லாம் விட்டுறேங்க, எனக்கு அவன் துரோகம் பண்ணா பாருங்க, எனக்கு அவன் துரோகம் பண்ணா பாருங்க, அவன் பெரிய துரோகி, அவனை மன்னிக்கவே மாட்டேன். சில சொல்றது கேட்டிருக்கீங்களா? மன்னிக்கவே மாட்டேன். He betrayed me. I am never going to forgive him. இல்ல இல்ல, யோசேப்பினுடைய வாழ்க்கையில யோசேப்பை விற்று போட்டது, அவனை பாதுகாக்க வேண்டிய அதே சகோதரர்கள் அவனை விற்று போட்டார்கள். His own brothers who are supposed to protect him. நீங்க வாசிங்க எப்படி யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை சந்தித்தான். ஆதியாகமத்தின் புத்தகம் 37 அதிகாரம் 13 வசனம், புக் ஆஃப் ஜெனசிஸ் சாப்டர் 37 அண்ட் வேர்ஸ் 13. அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்புகிறேன் வா என்றார். அவன் இதோ போகிறேன் என்றான். யோசேப்பு என்ன பண்றான்? அப்பா சொல்றாரு, உடைய சகோதரர்கள் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறார்கள், சீகே மேலே ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறார்கள், உன்னை அவர்களிடத்திலே அனுப்புகிறேன். அப்ப யோசேப்பு, நான் போக மாட்டேன், போயிருக்க வேண்டாம். யோசேப்பு ஒருவேளை நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்தா அவங்க அப்பா என்ன பண்ணிருக்க மாட்டாரு? வற்புரிச்சிருக்க மாட்டாரு. ஆனா வாலண்டியரா அவனாக தன்னை ஒப்புக்கொண்டு, நான் போறேன்ப்பா, நான் போகிறேன் என்று சொல்லி அவன் போகிறான். நேரா சீகேமுக்கு போகிறான். சீகே மேல காணும், சீகமேல அண்ணன்மாரை காணும், அலைந்து திரிகிறான். எங்க அண்ணன்களை காணுமே என்று சொல்லி அலைந்து திரியும் பொழுது அங்க ஒருத்தர் சொல்ல, அவன் தோத்தானுக்கு போய்விட்டா, தோத்தானுக்கு போய்விட்டார்கள் என்று அவனுக்கு சொல்லப்பட்டது. தோத்தானுக்கும் தேடி போகிறான். அப்படி தன்னுடைய சொந்த சகோதரர்களை தேடி போனவனை தான் சகோதரர்கள் என்ன பண்ணாங்க? ஒரு குழியில போட்டார்கள். இது துரோகமா இல்லையா? இது துரோகம். ஆனால் குழியில இருக்கும் பொழுதோ, அவன் விற்கப்படும் பொழுதோ, அவருடைய வாழ்க்கையில் அவன் கசப்பு என்ற வேருக்கு இடம் கொடுக்கவே இல்லை. அவன் மனதிலே நினைத்து கொண்டான், என் தேவன் ஏதோ ஒன்றை என் வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கிறார், ஏதோ ஒன்றைய வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கிறார். பிரிவு ஏற்பட்டாலும் சரி, தோல்வி ஏற்பட்டாலும் சரி, குழியிலே கிடக்கிற அனுபவம் ஏற்பட்டாலும் சரி, தனிமையாயிருக்கிற அனுபவம் ஏற்பட்டாலும் சரி, நம்மை விற்று போட்ட அனுபவம் ஏற்பட்டாலும் சரி, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் கடைசி வரைக்கும் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. என்ன நடந்தாலும் சரி, நம்ம நல்லா பாடுவோம், நல்லா பாடுவோம், அழகா பாடுவோம், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்துட்டாலும் இயேசு போதுமே. நம்ம ஒரு 1000 ரூபாய் ஒருத்த ஏமாத்திட்டானா, என்ன ஆண்டவர நான் உங்களை நம்பி தானே கொடுத்தேன், ஆனா பாடுறது என்ன? ஐஸ்வர்யம் யாவும், ஆஹா, பாட்டுக்கு குறைவே இல்ல நமக்கு. நல்ல பாடும் வாழ்க்கையில அவைகள் சம்பவிக்கும் போது, இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது, அப்பதான் தெரியும் நீங்க பாடுறீங்களா அல்லது அழுகிறீங்களா அப்படின்றது தெரியும். எந்த சூழ்நிலையிலும் புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில பின்னாக இருந்து கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். ஒரு பிரச்சனைக்கு மேல ஒரு பிரச்சனை. சில சொல்லுவாங்க, என்ன கொஞ்ச நாளா ஆலயத்திலே காணும். அடையே பிரதர் கேக்குறீங்க, என்னைக்கு நான் ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சனோ அன்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை தான் இருந்துச்சு, வர ஆரம்பிச்சனோ ஒண்ணு பின்னாடி ஒண்ணு, ஒண்ணு பின்னாடி ஒண்ணு வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இயேசுவுடைய வாழ்க்கையில பாருங்களேன், அவனுக்கு அந்த தரிசனத்தை கர்த்தர், சொப்பனத்தை கர்த்தர் கொடுக்கிற வரைக்கும் அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது.
அவன் என்றைக்கு கர்த்தர் ஒரு சொப்பனத்தை கொடுத்தாரோ அன்றையிலிருந்து அவனுக்கு பிரச்சனை என்ன பண்ணிடுச்சு, ஆரம்பித்து விட்டது. சகோதரர்கள் பகைக்கிறார்கள், சகோதரர் கொலை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள், சகோதரர்கள் குழியிலே போடுகிறார்கள், சகோதரர்கள் விற்று போடுகிறார்கள். சரி, அடுத்து அவன் வந்து விட்டான், எகிப்துக்கு வந்து விட்டான், நல்ல வேலை கிடைச்சிச்சு, நல்ல வேலையில உயர்வு கிடைச்சது, எல்லாமே நல்லா இருக்கு. எஜமாட்டி இவன் மேல கண்ணு போடுறான், இவன் என்னங்க பண்ணுவான், வாலிபன் பாவம். எஜமாட்டி கண்ணு போடுகிறாள், இவன் இவளோடு கூட தகாத உறவு வைக்க வேண்டும் என்று அவள் வற்புறுத்தி கொண்டிருக்கிறாள். அவள் என்ன செய்கிறான், அவன் அந்த இடத்தை விட்டு ஓட்டம் பிடிக்கிறான், இடத்தை விட்டு ஓட்டம் பிடிக்கிறான். சொல்றான், இந்த பெரிய பாவத்தை நான் எப்படி செய்வேன். அந்த வைராக்கியம் நமக்கு இருக்குதா, இந்த பெரிய பாவத்தை நான் எப்படி செய்வேன். How will I do this great sin before God? தேவன் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறாரே, என் எண்ணத்தை அறிகிறார், என்னுடைய யோசனையை அறிகிறார், பிரயாணத்தை அறிகிறார், எல்லாவற்றையும் கர்த்தர் அறிகிறார். நான் எப்படி இந்த பாவத்தை தேவனுக்கு முன்பாக செய்வேன் என்று சொல்லி அந்த வீட்டை விட்டு ஓடினவனுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் என்ன, அவன் இவளை கெடுத்தான் என்று சொல்லி இவனை சிறைச்சாலையிலே அடைக்கிறார்கள். சிறைச்சாலையிலும் யோசேப்பு தேவனை தூஷிக்கவில்லை, சிறைச்சாலையிலும் யோசேப்பு தேவனை தூஷிக்கவில்லை. நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்பொழுது நாம் எப்படி அதை எதிர்கொள்ளுகிறோம், அந்த நேரத்தில் நாம என்ன பேசுறோம், என்ன பேசுறோம். அநேக நேரங்களில் சொல்றேன், நான் ஜபத்துக்கு போனேன், நான் வந்தேன், ஆனா நான் ஒரு காரியத்துக்காக ஜபிச்சுட்டே இருக்கேன், அது நடக்கவே மாட்டேங்குது. இட் இஸ் நாட் ஹேப்பனிங், அது நடக்க மாட்டேங்குது. ஏன் நடக்கவில்லை? ஒருவேளை யோசேப்பை தன்னுடைய சகோதரர்கள் விற்றுப்படாமல் இருந்தால், யோசேப்பை குழியில போட்டவங்க மனம் திரும்பி தூக்கி கொண்டு போய் அவங்க அப்பாட்ட சேர்த்திருந்தால், நான் சொல்லுகிறேன், யோசேப்பும் அவனுடைய குடும்பமும் பட்டினியிலே மரித்திருப்பார்கள். They would have died during the famine. அங்கே பஞ்சம் ஏற்பட்டது. அங்கே பஞ்சத்தில் அவர்களுக்கு உணவு கொடுப்பதற்கு ஒருவரும் இருந்திருக்க மாட்டார்கள். ஆனால் யோசேப்பு தகப்பனை விட்டு பிரிக்கப்பட்டதினாலே அந்த யோசேப்பின் மூலமாக தேவன் இவர்களுக்கு உணவளித்தார். இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அவன் இத்தனை கஷ்டங்களை ஒன்றின் பின் ஒன்றாக அவன் அனுமதித்ததினாலே, அனுபவித்ததினாலே அவனுடைய வாழ்க்கையில அவன் தகப்பனுடைய செல்ல பிள்ளையாய் அல்ல, உலகத்தில் உள்ள அநேக ஜாதிகளுக்கு உணவு கொடுக்கிறவனாய் மாற்றப்பட்டான். Why do we have to suffer? ஏன் என்னுடைய வாழ்க்கையில கஷ்டம்? ஏன் என்று சொன்னால், கர்த்தர் நம்முடைய சரீரத்தை காட்டிலும் நம்முடைய ஆத்மாவின் மேல் அதிக கவனம் உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சரீரத்துக்குரிய காரியங்கள், இந்த சரீரம் ஒரு நாள் என்ன போக போகுது, மண்ணுக்கு மண்ணாக போக போகிறது. ஆனால் இந்த ஆத்மா நித்திய காலமாய் தேவனோடு கூட இருக்க வேண்டிய இந்த ஆத்மா, இந்த ஆத்மாவின் மேல் கர்த்தர் மிகுந்த கவனம் உள்ளவராயிருக்கிறார். அதனால நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் வந்தாலும் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தருடைய கரம் என்னுடைய வாழ்க்கையில கிரி செய்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. கஷ்டம்தான். நகோமி என்ற ஒரு பெண்ணை குறித்து நாம் வாசித்தோம். அந்த நகோமிக்கு கணவன் இருந்தார், ரெண்டு பிள்ளைகள் இருந்தார்கள், ஆண் பிள்ளைகள் இருந்தார்கள். ரொம்ப சந்தோஷம். இந்த குடும்பம் மோவாப் என்ற ஊருக்கு போச்சு. போகும்போது அங்கே என்ன நடந்தது, அங்கே நகோமியுடைய கணவன் மரித்து போனார். சார், கணவன் தான் மரித்து விட்டார், ஆனால் தேவன் கொடுத்த ரெண்டு பிள்ளைகள் எனக்கு இருக்கிறார்கள் என்று நகோமி தன்னை தேற்றிக் கொண்டிருந்த பொழுது அந்த ரெண்டு பிள்ளைகளும் மரித்து போனார்கள். இங்க ஒருவேளை யோசிக்கலாம், ஏன் ஆண்டவரே இவளுடைய வாழ்க்கையில இவ்வளவு துக்கம். அவளே நகோமியே சொல்றா, நான் பெத்லகேம் விட்டு போகும்போது நான் எப்படி போனேன், இனிமையானவளாய் போனேன். நகோமி என்று சொன்னால் இனிமையானவள் என்று அர்த்தம். ஆனால் திரும்ப வரும்போது நான் எப்படி வரேன், மாறாவாய் கசப்பாய் நான் வருகிறேன். அவ்வளவு என்னுடைய வாழ்க்கையில இழப்புகள் ஏற்பட்டது. ஏன் இழப்புகள் ஏற்பட்டது? இழப்புகள் ஏற்பட்டதினாலே அவர் மோவாபில் இருந்து மீண்டும் பெத்லகேமுக்கு வந்தாள். வேத புஸ்தகத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வம்ச வழியிலே நீங்க வாசிக்கும் பொழுது 5 பெண்களுடைய பெயர்கள் மட்டுமே எழுதப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு பெண், இந்த ரூத்தினுடைய பெயர் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. ஏன் இந்த இழப்பு, ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த வேதனை என்ற கேள்விகள் உங்களுடைய மனதில் இருக்கும் என்று சொன்னால், அந்த கேள்விகளுக்கு தேவன் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா, இன்றைக்கு நீ போகிற கஷ்டமான வேதனையான
பாதை உன்னை துன்பப்படுத்த அல்ல, நீ எப்படியாவது தேவனுடைய ராஜ்யத்தில் பங்குள்ளவனாய் மாற வேண்டும் என்பதற்காக கர்த்தருடைய கரமுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. God's hand is at work. God's hand is at work. He's a God who works in our life. நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். இந்த நகோமி திரும்ப பெத்லகேமுக்கு வந்ததினாலே அங்கே ரூத் அவளுக்கு ஒரு திருமணம் ஏற்படுகிறது. அவளுடைய வாழ்க்கையில அவள் ஒரு பிள்ளையை பெற்று எடுக்கிறாள். அவளுடைய சந்ததியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து பிறக்கிறார். நீ உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால், தேவன் வைத்திருக்கிற அந்த லக்கை நீ அடைய வேண்டும் என்று சொன்னால், உடைய வாழ்க்கையில சில துன்பங்களை நீ கடந்து வர வேண்டும். அந்த துன்பங்கள் வழியாய் நீ போகும்போதுதான் அந்த பலன் உனக்கு தெரியும். ஆண்டவரே, இந்த துன்பம் என் தீமைக்காக அல்ல, என் நன்மைக்காக நீ செய்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். Lord, the sufferings that I go through in this world is not to destroy me, but to prepare me for something very big. என்னை ஏதோ பெரிய ஒரு காரியத்துக்காக என்னை நீ ஆயத்தப்படுத்துவதற்காகவே என்னுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் வழியாய் நான் போகிறேன் என்பதை உணர்ந்து கொள்ளுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயம் அந்த இடத்தை நீங்க எட்ட முடியும். ஜோசப் நெவர் கம்ப்ளைண்ட். யோசேப்பு புகார் சொல்லவில்லை, முறுமுறுக்கல, தேவனை தூஷிக்கல, சபிக்கல. ஏற்ற வேளை வந்த பொழுது சிங்காசனத்திலே தேவன் யோசேப்பை உட்கார வைத்தார். நகோமி, நான் கசப்பாயிட்டேன்னு சொன்னாலே, என் வாழ்க்கையில எல்லாம் போச்சு, இனிமை போனது என்று சொன்னாலே, அவருடைய மடியில தேவன் ஒரு பேர குழந்தையை கத்தர் கொடுத்தார். வாய்ப்பே கிடையாது, அதற்கான சந்தர்ப்பமே கிடையாது. ஆனால் என் தேவன் அவருடைய காணாத கை ஏற்ற வேளையிலே அவளுக்கு வேண்டிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கர்த்தருடைய கரம் கொடுத்தது. வாசிங்க 2 கொரிந்தியர்களின் புஸ்தகம் 12:7, புக் ஆஃப் 2 கொரிந்தியன்ஸ் 12:7. என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் மாம்சத்திலே பவுல் சொல்லுகிற காரியத்தை நீங்க கவனிச்சு பாருங்க. அவர் சொல்லுகிறார், என்னுடைய மாமிசத்திலே ஒரு என்ன கொடுக்கப்பட்டிருக்குது, என் மாம்சத்திலே ஒரு தங்க வளையல் கொடுக்கப்பட்டிருக்குன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என் மாம்சத்துல தங்க செயின், 10 சவரன் செயின் கொடுக்கப்பட்டு ரொம்ப சந்தோஷம். ஆனா பவுல் சொல்றாரு, என் மாம்சத்துல என்ன கொடுக்கப்பட்டிருக்குதா, எத்தனை பேருக்கு வேணும், என் மாமிசத்துல ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், தொடர்ந்து வாசிங்க. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். முள்ளு குத்திட்டே இருக்குது, குத்தினா எப்படி இருக்கும், நல்ல சந்தோஷமா இருக்கும் இல்லையா. முள்ளு சுத்து குத்தும் போது எப்படி வலிக்கும், குத்திட்டே இருக்குது. அவன் சொல்றான், ஆண்டவரே இந்த முள்ளை எடுத்து போடுங்க, ஆண்டவரே இந்த முள்ளை எடுத்து போடுங்க, ஆண்டவரே இந்த முள்ளை எடுத்து போடுங்கன்னு சொல்லி 3 முறை பவுல் கர்த்தரிடத்துல வேண்டிக் கொண்டான். கர்த்தர் என்ன பதில் கொடுத்தார் தெரியுமா, அதற்கு அவர் என்ன என்ன என்னங்க என்னங்க இது, பவுல் சொல்லுகிறார், ஆண்டவரே எனக்கு வலிக்குது, என் சரீரத்தில் ஒரு முள் என்னை குத்திக் கொண்டிருக்கிறது, என்னை வேதனைப்படுத்துகிறது என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய பதில் என்ன, என் கிருபை உனக்கு போதும். ஆண்டவருடைய பதில் பாருங்களேன், ஆண்டவர் தவறு செய்கிற தேவனா இல்ல, ஆண்டவர் இது சொல்லும் போது ஒரு காரணம் இருக்குமா, என்னுடைய வாழ்க்கையில நான் போகிற கஷ்டங்கள் எல்லாத்தையும் நீக்குங்க, நான் கேட்ட ஆண்டவர் சில நேரத்தில் என்ன பண்ண மாட்டாரு, என்ன பதில் சொல்லுவார் தெரியுமா, என் கிருபை. சில நேரங்கள் ஆண்டவருடைய பதில் இருக்கு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன். ஆமென். உன் பலவீனத்தில் என்னுடைய பலன் என்ன பண்ணும், பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, ஏன் கர்த்தர் இந்த பவுலுக்கு இந்த முள்ளை கொடுத்தது, முள்ளு என்னன்றது ஆராய்ச்சி வேணா, ஏதோ ஒரு துன்பம் சரீரத்தில் ஏன் தேவன் அதை அனுமதித்தார் அப்படின்னு சொன்னா, அவன் தன்னை பெருமையாய் நினைத்து விடக்கூடாது, தன்னை உயர்த்தி விடக்கூடாது. பெருமையாய் யோசிக்கிறவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். ஆனால் அந்த முள் அவனுடைய வாழ்க்கையில் இருந்ததினாலே, அவன் ஜெபித்தும் அது நீங்காததினாலே, வேதத்திலே வாசிக்கிறோம் ரோமர் 11:13 வாசிங்க, ரோமர் 11:13, புற ஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலன் ஆகும்படிக்கு. ஆண்டவர் ஏன் அதை கொடுத்தார் தெரியுமா, ஏன் அவனை தட்டி தட்டி வச்சார் தெரியுமா, ஏன் அவனுக்கு அந்த கஷ்டத்தை அனுமதித்தார் தெரியுமா, அவன் புறஜாதிகளுக்கு என்னவா இருக்கணும், அப்போஸ்தலன். என்ன ஒரு உயர்ந்த இடத்துக்கு வர வேண்டும் பாருங்களேன். நம்முடைய வாழ்க்கையில நாம் கடந்து செல்லுகிற கஷ்டமான பாதைகள் எதற்காக தெரியுமா, இன்றைக்கு நமக்கு புரியாவிட்டாலும்
ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த கஷ்டமான பாதைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஏனென்று எனக்கு புரியவில்லை, ஆனால் யோசிப்புக்கு கொடுத்த சிங்காசனம் போலவோ அல்லது ரூத்துக்கு கொடுத்த அந்த ஸ்லாக்கியத்தை போலவோ அல்லது பவுலுக்கு கொடுத்த அந்த ஸ்தானத்தை போலவோ எனக்கு ஏதோ ஒரு பெரிய காரியத்தை வைத்திருக்கிறீர். அதனாலே என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறீர், செய்து கொண்டிருக்கிறீர். உம்முடைய கிருபைக்காக எனக்கு உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்களேன். அதனால சாத்தான் என்ன சொல்ற ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரே இந்த யோபை நீங்க என்ன பண்ணுங்க, தொடுங்க. கையை நீட்டி என்ன பண்ணுங்க, தொடுங்க. தொட்டா அவன் என்ன பண்ணுவான், அவனுடைய முகத்துக்கு நேராக உண்மை தூஷிப்பான். தூஷித்தானா? இந்த மூன்று பேருடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க. இவங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் தான், ஆனால் அந்த கஷ்டங்கள் மத்தியிலும் அவர்கள் தேவனை துதித்தார்கள், தேவனுக்கு நன்றி சொன்னார்கள். முடிவு எப்படி இருந்தது? பரிபூர்ணமா இருந்தது. தேவ பிள்ளைகளை, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை நீங்கள் அனுபவிக்கிற கஷ்டங்கள், ஒருவேளை வேதனைகள், நான் ஜெபிக்கிறேன் ஆனால் மாற்றங்கள் வரமாட்டேங்குது, ஆனாலும் நான் எதிர்பார்க்கிற காரியங்களிலே ஒரு வித்தியாசம் வரமாட்டேங்குது, ஏன் என்று கேள்வி கேட்டு இந்த இடத்துல வந்திருப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்ன? என் கிருபை உனக்கு போதும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உடைய கிருபை, உம்முடைய கிருபை எனக்கு போதும் என்று சொல்லி நீங்களும் சொல்லி அதை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு தெரியல ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு புரியல ஆண்டவரே, ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையிலே நீர் வைத்திருக்கிற திட்டம் சாதாரணமானதல்ல, அது உயர்ந்த திட்டம், அது ஒரு நாளிலே நிச்சயமா என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும். அது வரைக்கும் நான் பொறுமையாய் நான் இருப்பேன் ஆண்டவரே. அது வரைக்கும் ஐ வில் பி பேஷியன்ட், ஐ வில் டேக் இட் ஒன் டே அட் அ டைம். ஒரு நாளிலே, ஒரு நாள் இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற மக்கு ஸ்தோத்திரம், இந்த நாளை தாண்ட கிருபை செய்திட மக்கு ஸ்தோத்திரம், இந்த நாளிலே உடைய கிருபையினை தாங்குகிறதே மக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளை நான் கடந்து போவேன். அப்பொழுது தேவன் வைத்திருக்கிற சிங்காசனமோ, தேவன் வைத்திருக்கிற ஸ்தானமோ, தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தையோ நான் பெற்றுக் கொள்வேன். அப்பொழுது உலகம் என்னை அறிந்து கொள்ளும், நான் யார் என்று சொல்லி. ஆமென். அது வரைக்கும் நாம் பொறுமையா இருக்கணும். ஜெபிக்க போறோம் இந்த வேளையில. கண்ணை மூடி உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. வேதத்தை மூட வேண்டாம், கண்ணை மட்டும் மூடுங்க. நீங்க உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. எத்தனை முறை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சொல்லியிருக்கிறீங்க, ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இந்த கஷ்டம்? வேதத்தில் அநேகர் இருந்தார்கள், எல்லாரும் யோசேப்பை போல அனுபவம் கிடையாது. யோசேப்புக்கு தான் கஷ்டம் ஒன்னு பின்னாடி ஒன்னு வந்துச்சு. யோசேப்புக்கு தான் கஷ்டமும் வேதனையும் துன்பமும் பிரிவினையும் துரோகமும் ஒன்று பின்னாடி ஒண்ணு வந்துச்சு. ஏன் வந்துச்சு தெரியுமா? கர்த்தர் அவனை ஒரு சிங்காசனத்துக்கு என்று ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தார். God was preparing him for the throne. ஒரு அதிகாரம் உள்ள ஒரு இடத்துல, ஒரு உயர்ந்த இடத்துல அவனை வைக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அவனை ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தார். இன்னைக்கு தேவ பிள்ளையே, நீ போகிறதான கஷ்டமான பாதை உன்னை உடைப்பதற்காக அல்ல, உன்னை துன்பப்படுத்துவதற்காக அல்ல, உன்னை சோர்ந்து போகுவதற்காக அல்ல, உன்னை உயர்த்துவதற்காகவே கர்த்தருடைய வாழ்க்கையில் இந்த கஷ்டத்தை அனுமதித்திருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்களேன். ஆண்டவரே, நீர் எனக்கு எல்லாவற்றையும் ஏற்ற வேளையிலே செய்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சாத்தான் இன்னைக்கு உங்களை பார்த்து நான் நினைக்கிறேன் சவால் விட்டுக் கொண்டிருக்கிறேன் ஆண்டவர் இடத்துல. ஆண்டவரே, அவனை தொடுங்க. துள்றான்ல, அப்படி ஆராதிக்கிறான்ல, ஆண்டவரே அவனை தொடுங்க, ஆண்டவரே உண்மை தூஷிக்கிறானா இல்லையா பாரும் என்று சொல்லி சாத்தான் ஒருவேளை சொல்லுவான் என்று சொன்னால் இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே உண்மையை உணர்ந்து நான் சொல்லுவேன், ஆண்டவரே இயேசுவே நீர் எனக்கு போதும், இயேசுவே நீர் எனக்கு போதும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன வேதனை வந்தாலும், என்ன துன்பம் வந்தாலும் நீர் எனக்கு போதும் ஆண்டவரே என்று சொல்லுகிற அந்த அனுபவத்துக்குள்ளே நான் வர எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஜெபிப்பீங்களா? ஒவ்வொருத்தரும் ஜெபம் பண்ணுவீங்களா? Will you open your mouth and speak to the Lord? ஆண்டவரிடத்தில் பேசுகிற ஒரு முக்கியமான நேரம். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள் எதன் வழியாய் நான் போனாலும் ஆண்டவரே நீர் என்னுடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை வைத்திருக்கிறீர், உயர்வான காரியங்களை வைத்திருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு எனக்கு புரியவில்லை என்றாலும் நான் உமை துதித்துக் கொண்டே இருப்பேன். ஒரு நாளும் நான் தூஷிக்க மாட்டேன் சுவாமி, ஒரு நாளும் நான் உமக்கு விரோதமாய் முறுமுறுக்க மாட்டேன். ஏன் என்று சொன்னால் கர்த்தருடைய கரம் என்னோடு கூட இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் பெரிய காரியங்களை எனக்கு செய்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. நன்றி சொல்லுவோமா? நன்றி சொல்லுவோம் ஆண்டவரே. நீர் செய்கிற பெரிய காரியங்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. இந்த சாயங்கால வேளையில உம்முடைய சமூகத்தில் என்னை கூட்டி சேர்த்து நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி.
காணாத கரம் என் வாழ்க்கையில தொடர்ந்து கிரியை செய்து கொண்டே இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். That hand that cannot be seen is still at work in my life. என் வாழ்க்கையில தொடர்ந்து நீர் கிரியை செய்து கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி என்று சொல்லுங்களேன், எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி சொல்லுங்களேன். ஆண்டவரே, உங்களுடைய கரம் என் வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டே இருப்பதற்காக நன்றி. உங்களுடைய கரம் என் வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டே இருப்பதற்காக நன்றி. என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். தேவனோடு பேசுகிற நேரம், ஆண்டவரோடு பேசுகிற நேரம், வாய்களை தயவு செய்து திறந்து உங்க சத்தம் உங்க காதலியாவது கேட்கட்டும். உங்க சத்தம் உங்க காதலியாவது கேட்கட்டும். உங்க சத்தம் உங்க காதலியாவது கேட்கட்டும். சத்தமா சொல்லுங்க, இயேசுவே நீர் எனக்கு போதும், நீர் எனக்கு போதும். இயேசுவே நீர் எனக்கு போதும், நீர் எனக்கு போதும். நீர் நடத்துகிற பாதைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் மலையின் மேல் நடத்தினாலும், நீர் பள்ளத்தாக்கிலே நடத்தினாலும் நான் உம்மை நம்புவேன் ஆண்டவரே. நீர் நல்லவராயிருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் நல்லவராயிருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் மெய்ப்பராய் நீர் இருக்கிற போது நான் எதற்குமே கவலைப்பட மாட்டேன், அதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த நல்ல வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசினதற்காக உமக்கு நன்றி. ஒருவேளை சாத்தான் ஆண்டவரே உம்மோடு கூட பேசுவான் என்று சொன்னால், அவனை தொட்டு பாரும், உம்மை தூஷிப்பான் என்று சொல்லியிருந்தா, நாங்க அதை புரிந்து கொண்டு ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில நீர் பெரிய நன்மையை கொடுப்பதற்காகவே நீர் சில காரியங்களை என் வாழ்க்கையில அனுமதித்திருக்கிறீர். அது கடந்து போகும், நான் ஜெயம் எடுப்பேன், எனக்கு வெற்றி உண்டு, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி, 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 நன்றி. உடைய கரத்துல கொடுக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகளோடு நீர் பேசினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.